வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு IndianMoney.com. நான் உங்களோட சனாராம். நான் இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் பற்றி செஞ்சுருக்கேன். அண்ட் நிறையா பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா கிராமின் அந்த ஸ்கீமை பற்றி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நார்மலாக அர்பன் பற்றி பார்த்தோம் தெரியுமா, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோன்னா 2022 எல்லாருக்கும் வீடு இருக்கணும் அப்படின்றது தான் தீம். ஸோ இந்த ஸ்கீமையும் வந்து யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஒரு வித்தியாசம் என்னென்னா அது வந்து அர்பன்னு சொல்லுவாங்க, அதாவது வில்லேஜஸை தவிர்த்து மற்ற இடங்களை கவர் பண்ணக்கூடியது. இது ரூரல், முழுக்க முழுக்க வில்லேஜஸ் கிராமங்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு ஸ்கீம். இங்கே வந்துட்டு ரெண்டு வார்த்தைகளை நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒன்று பக்கா ஹவுஸ், இன்னொன்று கச்சா ஹவுஸ். இந்த கச்சா அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்டேபிளான சீலிங்கோ வால்ஸோ இருக்காது. அதாவது வீடு அடிப்படையாக ஒரு வீடு எப்படி இருக்கணும், ஒரு மழை பெஞ்சாலோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு புயல் அடித்தாலோ ஒரு வெயில் தாங்குற மாதிரி கரெக்டான ஒரு வகையில் வந்து கட்டப்பட்டிருக்கணும். கொஞ்சம் காத்தடிச்சிச்சு அப்படின்னா வீடு வந்து விழுந்துருது உடஞ்சிருது அப்படின்ற சைடில், அதை வந்து கச்சா ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் உங்களுக்கு கொலோக்கியலாக சொல்கிறேன். பக்கா ஹவுஸ் அப்படின்னு பார்க்குறது ஒன்று கல் வச்சு கட்டுறது இல்லைனா சிமெண்ட் வச்சு கட்டுறது, இப்படிலாம் கட்டுறப்போ ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ ஜோன் மழை பெஞ்சிச்சு அப்படின்னாலும் அந்த வீடு வந்து கரெக்டாக நிற்கும். ஸோ இதை தான் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கச்சா ஹவுஸ் இருக்கிறவங்களுக்கு பக்கா ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் செய்ய கொடுக்கப்படும் அப்படின்னு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 25 ஸ்கொயர் மீட்டர் இருக்கக்கூடிய பக்கா ஹவுஸ் வந்து கட்டப்படும் தரப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி கட்டி கொடுக்க முடியாது. அதனால இதை வந்துட்டு பேரழிவு நடந்துச்சுன்னா, அதாவது ஒரு புயல் அடிக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்று நிற்கிற மாதிரி வீடுகளை தான் வந்து கட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பல ஃபேக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அது அமைஞ்சிருக்கு, கிளைமேட் அங்கே என்ன மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான திங்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு வேளை ஒருத்தவங்களுக்கு லேண்ட் இருக்குன்னா அங்கே வீடை கட்டிடலாம், லேண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க லேண்ட் வாங்குறதுக்கு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1996 இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் April 2016 இதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து லோன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ 70,000 வரைக்கும் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அந்த அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து அந்த லோன் எடுக்கிறதுக்கு. அதுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் வந்து லோன் எடுத்துக்கலாம். இந்த அமௌண்ட் வரைக்கும் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கப்படும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்துட்டு 2 லட்சம் வரைக்கும் 3% சப்சிடி வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த 2 லட்சத்துக்கு மேலே நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா அது இந்த சப்சிடியோட லிங்க் ஆகாது. அதாவது 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு 3% சப்சிடி வந்து கிடைக்கும், அதுக்கப்புறம் நார்மல் லோன் ரீபேமெண்ட் அந்த மாதிரி போயிடும். அண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சப்சிடின்னு சொல்கிறோம்ல மேக்ஸிமம் அமௌண்ட் என்னவாக இருக்கும், நம்ம இஎம்ஐ பே பண்ணுறோம் தெரியுமா அதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 38,359 ரூபாய். ஸோ இந்த ஒரு 3 பாயிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த ஸ்கீமை பற்றி பார்த்தாச்சு. சரி, இப்போ நம்ம இதுக்கு எலிஜிபிளானு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ எலிஜிபிலிட்டியை இப்போ நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குடும்பத்துக்கு வந்து வீடு இல்லை அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக இது கீழே ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், வீடு இருக்குது, ரூமே இல்லை, ஒரு ரூம் இருக்குது இல்லை 2 ரூம் இருக்குது, ஆனால் வால்ஸும் சீலிங்ஸும் கச்சாவாக இருக்கணும். அதாவது அந்த ஸ்டேபிளான ஒரு கல் வச்சோ சிமெண்ட் வச்சோ கட்டப்பட்டிருக்கக்கூடாது. கட்டப்படலை அப்படின்னா அவங்க இது கீழே ரெஜிஸ்டர் பண்ணலாம். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபேமிலியில் வந்துட்டு படித்தவங்க 25 வயசுக்கு மேலே படித்த யாருமே இல்லை அப்படின்னா அவங்களும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் பண்ணலாம். எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் பிரிவு கீழே வரவங்களும் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள். அடுத்து 16 to 59 ஒரு குடும்பத்தில் ஆண்மகன் இல்லை அப்படின்னாலோ இல்லைன்னா அந்த குடும்பத்தில் எந்த ஒரு மெம்பருக்குமே இந்த 16 to 59 இல்லை அப்படின்னா அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள். அடுத்த விஷயம், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிறப்போ அந்த குடும்பத்தில் மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றதோ இல்லைனா வந்துட்டு ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காரு அப்படின்னாலோ நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். அண்ட் கடைசி பாயிண்ட்டு, நமக்கு இன்கம் வரும் தெரியுமா, கேஷுவல் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ கூலி வேலைக்கு போகிறாங்கன்னா டெய்லி வந்து பைசா கிடைக்கும், இந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது. ஸோ இந்த கேஷுவல் லேபர் பண்ணுறவங்களும் இந்த ஸ்கீமுக்கு கீழே எலிஜிபிள். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி கீழே வரக்கூடிய க்ரைட்டீரியாஸ். ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு எலிஜிபிலிட்டி ஆவறதுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒன், மோட்டரைஸ்ட் 2-wheeler, 3-wheeler, 4-wheeler இல்லைன்னா வேளாண்மை இயந்திரங்கள், அதாவது அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸ், ஃபிஷிங் போட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது.
அண்ட் அடுத்த விஷயம், ஃபேமிலியில் யாராவது வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்காங்க, இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து 10,000 மேலே மாத வருமானம் வருது அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. அண்ட் இன்கம் டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இல்லைனா வீட்டில் வந்து ரெஃப்ரிஜரேட்டர், அதாவது ஃப்ரிட்ஜ் இருக்குது, இல்லைன்னா லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது அப்படின்னாலும் அவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. கடைசி பாயிண்ட்டு, கிசான் கிரெடிட் கார்டு இருக்குது, அதில் வந்து லிமிட்டு 50,000 ஈக்குவலாகவும் மேலேயோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. என்னெல்லாம் இருந்தால் எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தாச்சு. ஸோ இதை வந்து தரோவாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆதார். ரெண்டாவது விஷயம், மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் பெனிஃபிஷியரி ஜாப் கார்டு நம்பர். ஸோ இந்த கார்டு இருக்கு உங்ககிட்ட, அந்த கார்டோட நம்பர் வந்து வேணும். அடுத்த விஷயம் பார்த்தோன்னா, ஸ்வச் பாரத் மிஷனோட பெனிஃபிஷியரி நம்பர். அடுத்த பாயிண்ட், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வேணும். அண்ட் நெக்ஸ்ட்டு, ஒருவேளை இந்த பெனிஃபிஷியரி வந்து போக முடியல, வேறு யாராவது அந்த ஆதார் கார்டை கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா அந்த கன்சர்ன்ட் வேணும். அதாவது ஓகே, இவங்க ஆதார் கார்டை வந்து கொடுக்குறாங்க, நான் தான் பெனிஃபிஷியரி அப்படின்னு அந்த கன்சர்ட் பிஹாஃப் ஆஃப் த பெனிஃபிஷியரி வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மேண்டேட்டரியாக தேவைப்பட்ட டாக்குமெண்ட்ஸு, இங்கே காம்ப்ரமைஸ் இருக்காது. இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமில் கிராமின் கீழே எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டு ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. ஆஃப்லைன் அப்படின்றப்போ இவங்களோட வெப்சைட்லேயே வந்து எந்தெந்த டெசிக்னேட்டட் பிரான்ச்சஸில், பேங்க் பிரான்ச்சஸில் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற பேர் கொடுத்துருப்பாங்க. உங்கள் லொக்காலிட்டியில் பக்கத்தில் எது இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் போய் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்லைன் வெப்சைட். சிவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு கன்சர்ன் ஃபார்ம் டு யூஸ் ஆதார் நம்பர் அப்லோட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா பெனிஃபிஷியரியோட நேமு, பிஎம்ஏஒய் நம்பர் இதெல்லாம் வந்து அப்பியர் ஆகும். ரெஜிஸ்டர் கொடுங்க, அது நீங்களாம் செக் பண்ணிவிட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில டீட்டெயில்ஸ் ஆட்டோஃபில் ஆகிடும். ஒரு சில டீட்டெயில்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணும், அந்த எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் கொண்டு போயிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்குது தெரியுமா, அதோட பல நம்பர்ஸ்லாம் கேட்கும், எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துடுங்க. ஸோ உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் அங்கேயே கேட்டிருப்பாங்க, வேணுன்ற செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் அதை ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கன்சர்ன் ஆஃபீஸ் வந்துட்டு இதை நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்டெப் கொண்டு போயிட்டு வேலைகளை செய்வாங்க. ஸோ இவ்வளோ தாங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் பற்றின விஷயம். ஸ்கீம் என்னென்னு பார்த்தாச்சு, எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தாச்சு, என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் பார்த்தாச்சு, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கச்சா ஹவுஸ் இருக்குது, பக்கா ஹவுஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கீமை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் கிட்ட நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை இப்போவே ஒரு கிளியரான பிக்சர் கிடச்சிச்சுன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான வழி பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு வாழ்கிறதுக்கு ஒரு அழகான வீடு வந்து தேவை. இது ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா டைமும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுட்டேன். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 0226181611. இதை பற்றி மட்டும் இல்லை, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக என்ன குவரிஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க. எங்களோட மை டாக்டர்ஸ் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க, என்ன குவரிஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.